Welcome to Let's Cook and Eat channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 150 கிராம்ல இருந்து 200 கிராம் காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணில போட்டு வச்சிருக்கேன். காலிஃப்ளவரை எப்பயுமே சுடு தண்ணில ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா அதுல புழு ஏதாவது இருக்கும். சோ அதுக்காக அதுல சுடு தண்ணில போட்டு வச்சுக்கலாம். அந்த சுடு தண்ணில வந்து என்ன பண்றோம்? நம்ம லைட்டா கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கம்மியா சீரகம் அதே அளவு பெருஞ்சீரகம் இதெல்லாம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 குட்டி குட்டி வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு நார்மல் சைஸ், மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோம். தண்ணி இல்லாமல் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் பிளைன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் இதாகிற மாதிரி சேர்கிற மாதிரி நம்ம பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். ஏன்னா 5 மினிட்ஸ் போதும். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கோம், அதுலேயே பாதி குக் ஆகிருக்கும். இந்த மசால் வடை போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 7 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளிக்கணும்னா நீங்கள் தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி உப்பு காரமும் நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்ததுன்னா உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இதுவே கொஞ்சம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.